அதாவது தேவனுடைய பார்வையில் முக்கியமாய் தோன்றுகிற நீங்கள் செய்கிற வேலையில் தேவனுக்கு தேவனுடைய பார்வையில் முக்கியமாய் தோன்றுகிறது எது அப்படின்னு கேட்டு பாருங்கள் நீங்கள் செய்கிற வேலையில் தேவனுக்கு தேவனுடைய பார்வையில் முக்கியமாக தோன்றுகிறது எதுன்னு கேளுங்க உடனே என்ன சொல்வாங்க நான் சண்டே ஸ்கூலில் டீச் பண்ணுறேன் சர்ச்சில் வாலண்டியராக இருக்கிறேன் இங்கே ஊழியத்துக்கு போகிறேன் ஊழியத்துக்காக எது செய்கிறேன் அதை செய்கிறேன் வாரத்துக்கு ஒருக்க ரெண்டு மணி நேரம் இதுக்காக நான் செலவிடுறேன் அதுதான் எனக்கும் திருப்தியை தருது கத்தரும் கத்தருக்காக நான் ஏதோ ஒன்று செய்தேன்ற திருப்தி இருக்குன்னு வாங்க ஆனால் ஒன்று கவனிச்சிங்களா வாரத்தில் ரெண்டு வாரம் செய்கிறத அது கத்திரிக்க பிரியமான ஒரு வேலை என்னும் அதுதான் எங்களுக்கு திருப்தியை தருதுன்னு சொல்கிறாங்க வாரத்தில் நாற்பது வாரம் நாற்பது நாற்பது மணி நேரம் அல்லது ஐம்பது மணி நேரம் வேலை செய்கிற அவருடைய தொழில் இருக்குது பாருங்கள் அது அப்படி அவர்கள் நினைக்கிறதில்ல அது கத்தருக்கு பிரியமானது அதை செய்கிறதன் மூலமாக நான் கத்தருக்கு ஊழியம் செய்கிறேன் அல்லது கத்தருக்கே சேவை செய்கிறேன் கத்தர் சொன்ன காரியத்தை நான் செய்கிறேன்றதை அவர்கள் பேசுகிறதே கிடையாது அதாவது நாற்பது மணி நேரம் வேலை செய்கிறேன் குறைஞ்சது என்னுடைய தொழிலில் ச நடப்பே நடத்துகிறேன் அது வந்து நான் கத்தருக்கு செய்கிறதா நினைக்கிறதில்ல ஏதோ சர்ச்சில் போய் ஒரு மணி நேரம் வாலண்டியராக இருந்தால் அதுக்கு அதை நான் கத்தருக்கு செய்து தான் நினைக்கிறோம் அப்படிப்பட்ட ஆளுகளை பார்த்தீங்கனாலே ஒன்று கண்டுக்கலாம் நீங்கள் பதினாறாவது நூற்றாண்டில் எப்படி இந்த சத்தியத்தை குறித்து ஒன்றும் தெரியாமல் இருந்தாங்களோ போல இவர்களுக்கும் இந்த சத்தியத்தை குறித்து ஒன்றுமே தெரியல அது எப்படி நாற்பது ஐம்பது மணி நேரம் வேலை செய்கிறீங்க ஒரு வாரத்து ஒரு வாரத்துக்கு இது கடவுளுக்கே ஒரு ஏற்றதே கிடையாதா கடவுள் இதை நல்லதாகவே பார்க்குறது இல்லையா கடவுள் இதை மேன்மையாகவே நினைக்கிறது இல்லையா கடவுளுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையா ஏதோ கோயிலில் போய் ஒரு மணி நேரம் செய்கிற வேலை தான் கடவுளுக்கு ஏற்றதா அதில் தான் அவர் பிரியமாக இருக்கிறாரா அந்த ஆட்டிடியூடே என்ன காமிக்குது வேலையை குறித்து நாம் இன்னும் புரிந்து கொள்ளவே இல்லைன்னு அப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாருமே அதில் இருந்துருக்குறோம் நான் கூட அப்படி நினச்சிருக்கிறேன் அப்படி நினைக்கிற ஜனங்கள் பொதுவாக கிறிஸ்தவ ஊழியம் செய்கிறவர்கள் ஊழியத்தில் முழு நேர ஊழியத்தில் இருக்கிறவர்கள் பார்த்து கொஞ்சம் புறாமை போடுவார்கள் என்ன சொல்லுவாங்க பரவாயில்லையா எல்லாம் ஊழியத்துக்கு வந்துருக்கீங்க மனசார ஊழியம் செய்கிறீங்க நான் கூட ஊழியம் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் நம்மளால் எங்கே செய்ய முடியுது வயிற்று புலப்புக்காக இந்த பாழா போனேன் வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்குது ஊழியத்தை செய்தால் அவ்வளோ நல்லாயிருக்கும் அது எவ்வளோ நல்ல மேன்மையான வேலை அப்படிம்பாங்க அதுதான் பிரச்சனை என்னென்னா எல்லாருமே வேலை செஞ்சால் ஊர் என்ன ஆகுது எல்லாருமே ஊழியம் செஞ்சால் ஊர் என்ன ஆகுறது எல்லோருமே ஊழியம் செய்கிறதுக்காக ஒன்று கத்தரை அழைக்கலை மார்ட்டின் லூத்தர் என்ன சொல்கிறாரு நீங்கள் ஊழிய வேலையில் இல்லாமல் உலக வேலையில் இருந்தால் கூட அதுவே ஒரு ஊழியம்தான்றார் அது ஒரு பெரிய பிரேக் த்ரூ ட்ரூத்தாக இருந்தது அன்றைக்கு வந்து ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்த ஏற்படுத்திய ஒரு சத்தியமாக இருந்தது கலாச்சார மாற்றத்தை உண்டு பண்ணினது அது புது விதமான ஒரு சமுதாயத்தை உண்டாக்கி ஒர்க் வர்க்கத்திற்குன்னு பேசக்கூடிய அளவுக்கு இத்தனை நூற்றாண்டுகளாக பேசி பெருமைப்பட்டு கூடிய அளவுக்கு ஒரு புதுவிதமான விதமான சமுதாயத்தை சிவிலைசேஷனை சமுதாயத்தை கலாச்சாரத்தை கல்ச்சரை அந்த போதனைகள் ஏற்படுத்தினது அதைத்தான் இங்கே நாம் பார்க்க போகிறோம் நாம் நினைக்கிறோம் நாற்பத்தொம்பது மணி நேரம் நான் வாரம் தோறும் வேலை செய்கிறேன் ஆனால் கடவுளுடைய பார்வையில் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறோம் கடவுள் கோயிலுக்குன்னு எதாவது செஞ்சால் அதுதான் கடவுளுக்கு செஞ்சதுன்னு நினைக்கிறோம் ஆனால் ப்ராடெக்டன் போதனை என்ன சொல்லுது நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அது கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு வேலை கடவுள் உங்களுக்கு கொடுத்த பணி அது கடவுளுக்குன்னு செய்கிற மாதிரி நீங்கள் செய்ய வேண்டும் ஆல் லேபர் இஸ் நோபுல் அதான் ப்ராடெக்டன் டீச்சிங் எல்லா வேலையுமே மேன்மையான ஒன்று எப்போ அது மேன்மையான ஒன்று அது வந்து தேவன் உங்களுக்கு கொடுத்த அழைப்பு என்று எண்ணி அதை தேவனுக்காக நீங்கள் செய்வது என்று எண்ணி செய்தீர்கள் என்றால் அந்த வேலை மெய்யாகவே மேன்மையானது என்கிறார்கள் அது மட்டும் இல்லை ப்ராடக்டன் டீச்சிங்களை சொல்கிறாங்க எல்லா வேலையும் நீங்கள் வந்து ஒருவேளை ஒரு வேலைக்கும் போகாமல் இருந்து உங்கள் வேலை வந்து இந்த இருக்கிற அந்த ரெண்டு மூணு பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு அந்த பிள்ளைகளை கவனித்து அவங்கள வளர்க்குற ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறாங்களா அப்படிப்பட்ட வேலையில் இருக்கலாம் இப்படிப்பட்ட ஆளுகளை புருஷங்க சொல்லிடுறாங்க ஒன்றும் இல்லைங்க சும்மா தான் இருக்கிறாவே வீட்டில் தான் அப்படின்றாங்க அது ஒன்று ஒன்றும் வேலை இல்லாத மாதிரியும் இவர் மட்டும் தான் வேலை செய்கிற மாதிரியும் அம்மா வேலையே செய்யாத மாதிரியும் ஆனால் மாட்டின் இல்லாத என்ன மாட்டின்லூத்தர் என்ன சொல்கிறாரு அது ஒரு பெரிய வேலை ஒரு பிள்ளையை வளர்க்குறது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா வளர்த்து ஆளாக்கிக்காமீங்க ஒரு ஆள்கிட்ட கொடுத்து பாருங்கள் என்ன ஆகுது அது பெரிய வேலை அதுக்குன்னு சில திறமைகள் தன்மைகள்லாம் கொடுக்கப்படுது ஆண்டவர் கொடுக்குறாரு அதுக்காக உட்காந்து அதை வளர்க்குறாங்க அதை ரொம்ப நம்ம சீப்பாக நினச்சிட முடியாது இந்த ப்ராடக்சன் டீச்சிங்கை புரிஞ்சிக்கிட்டா இதெல்லாம் புரிஞ்சு நம்ம அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் வீட்டில் உட்காந்து ரெண்டு மூணு பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு அவ்வளோ வளர்த்துற வேலையில் இருந்தீங்கன்னா கூட அது கூட தேவன் உங்களுக்கு கொடுத்த அழைப்பு அப்படி எல்லா வேலையுமே ஒரு தச்ச வேலை செய்தாலோ எலக்ட்ரிக்கல் வேலை செஞ்சாலோ டாக்டராக இருந்தாலும் லாயராக இருந்தாலும் டீச்சராக இருந்தாலும் எல்லாமே மேன்மையான வேலைகள் தான் ஏன்னா கடவுள் அதற்குரிய தாழ்ந்த உங்களுக்கு கொடுத்துருக்காரு உங்களை அழைத்து இருக்கிறாரு ஒரு இடத்துல உங்களை வச்சிருக்கிறாரு அவருக்காக செய்கிறதாக எண்ணி நீங்கள் அதை செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சர்ச்சில் போய் ஒரு ஒர்க் பண்ணுறத போலவே இதுவும் தேவனுடைய பார்வையில் தேவனுக்கு ஏற்றதாக இருக்கிறது ஏனென்றால் எல்லா வேலையுமே மேன்மையானது என்று வேதவசனம் போதிக்கிறது ஏன் அவங்க சொல்கிறாங்க மூணு காரியம் ஒன்று எல்லா வேலையுமே தேவனை மகிமைப்படுத்துகிறது ரெண்டாவது எல்லா வேலையின் மூலமாக பொதுவான நன்மை எல்லாருக்கும் உண்டாகிறது ஒரு மனுஷனுடைய வேலையினால பொதுவான நன்மை எல்லாருக்கும் உண்டாகிறது மூன்றாவது தேவனுடைய ராஜ்யம் வளருகிறது பெருகிறது அந்த மனுஷன் மூலமாக தேவனுடைய நாம மயிமை உண்டாகிறது காமன் குட் பொதுவான நன்மை எல்லாருக்கும் நன்மை உண்டாகுது அது மட்டும் இல்லை தேவனுடைய ராஜ்யம் வாழ்கிறது தேவண்டிய ராஜ்யம் வாழறதுன்னா தேவனுடைய ஆளுகை தேவனுடைய காரியங்கள் எங்கும் பரவ ஆரம்பிக்கிறது நீங்கள் பல இடங்களில் வேலை செய்கிறீங்க அங்கெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த இந்த மனம் அங்கே வீசும் உங்கள் வேலையின் மூலமாக உங்கள் தொழில் மூலமாக அந்த மனம் அங்கே வீச ஆரம்பிக்கும் தேவனுடைய ராஜ்யம் எங்கும் பரவ ஆரம்பிக்கும் சரி அப்போ அதுக்கு தான் நான் போன வாரம் சொன்னேன் இல்லையா நம்ம உப்பாக வெளிச்சமாக வச்சுருக்கார் இந்த உலகத்தில் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்கன்றார் அதனால்தான் சன்னியாசம் போயிடக்கூடாது ஊரை விட்டு காட்டுக்கு போயிடக்கூடாது சிலர் நினைக்கிறாங்க அது ரொம்ப மேன்மையான வாழ்க்கைன்னு ஒருத்தரை கேட்ட சொல்கிறாரு நீங்கள் என்னையாக கோட்டு சுட்டு போட்டுக்கிட்டு இந்த கோயிலில் ஏர் கண்டிஷன் கோயிலில் பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறீங்க அவர் பாருங்கள் எல்லாத்தையும் திறந்துட்டு வந்திருக்கிறார் அவர் போட்டிருக்க சட்டையை தவிர வேறு ஒன்றுமே அவருக்கு கிடையாது எல்லாம் திறந்துட்டு வந்துட்டார் மனைவி கருவி இப்போ குடும்பம் பிள்ளை அது இது எல்லாத்தையும் திறந்துட்டாராக்கும் திறந்துட்டு எங்கே இருக்கிறாரு அவர் ஊர்லேயே இருக்கிறதுங்க வெறும் ஜபம் தபம் அப்படின்னு காட்டில் இருக்கிறார் என் நேரம் போனீங்கன்னாலும் ஜபத்தில் இருக்கிறாரு பைபிள் வாசிக்கிறாரு ஒரே ப்ரேயரில் இருப்பார் யாரையும் பார்க்கறது இல்லை எங்கேயும் வர்றதில்ல உலகத்தை விட்டே பிரிஞ்சு இருக்கிறாரு என்ன அருமையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இதுவும் மிடிவில் திங்கிங் அந்த பத்தாவது நூற்றாண்டில் அப்போல்லாம் அப்படி தான் நினச்சாங்க ஜனங்கள் அதுவும் ஒரு ஒரு மூட நம்பிக்கை பாருங்கள் அதுதான் பெரிய வாழ்க்கை அதுதான் பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தர் கத்தர் என்ன சொல்கிறாரு உலகத்தில் இரு உப்பா இருக்கிற அப்போ உப்பா இருக்கிறதுனா உப்பு வந்து அழியாமல் காக்கிறது ஆகாரத்தை அழியாமல் காக்கிறதுனா ஷெல்ஃபில் இருந்த பிரயோஜனம் இல்லை அந்த உப்பை எடுத்து எந்த ஆகாரத்தை காக்கணும்னு விரும்புகிறோமோ அழியாமல் அந்த ஆகாரத்தில் போட்டதை தேய்க்கணும் கான்டாக்ட் பண்ணணும் அது உப்பு வந்து அதை கான்டாக்ட் பண்ணணும் அப்போ தான் அதை காக்க முடியும் கான்டாக்ட் இல்லாமல் அது வேலையை செய்ய முடியாது அதே போல் பூமிக்கு உப்பாக இருக்கிற நீங்களும் இந்த பூமியோட உலகத்தோட கான்ட்ராக்ட் இல்லைனா அதை செய்யவே முடியாது கான்ட்ராக்ட் இருக்கணுங்க உலகத்தர மாதிரியே மாதிரி நான் ஒன்றும் சொல்ல அப்படி சொல்லாதீங்க போய் ஒரு சொன்னார் உலகத்தோட உலகம் ஆயிடுன்றாரு கிடையாது உலகத்தில் வாழுங்கன்றேன் கத்திரவங்களாம் அந்த தெருவில் வச்சுருக்காரு அந்த ஊரில் வச்சிருக்காரு அந்த நாட்டில் வச்சுருக்கிறார் இந்த வேலையில் வச்சுருக்கிறாரு பல்வேறு மக்கள் மத்தியில் வச்சிருக்கிறாரு ஒத்த சொல்கிறார் எல்லாம் புறஜாதி மக்களுங்க எல்லாம் பரிசுத்த மக்கள் மத்தியில் இருக்கணும்னு இவர் விரும்புகிறாரு கத்தர் இவர் கொண்டு போய் புறஜாதி மக்கள் அப்படியே நாளெல்லாம் எனக்கு தலைவலி தாங்க இந்த புறஜாதி மக்களோட அப்படின்றாரு கத்தர் நல்லா பிளான் பண்ணி வச்சுருக்கிறாரு உங்களை அங்கே கொண்டு போய் அங்கே தான் கிடன்றாரு பூமிக்கு உப்பாக இருக்கிறேன்னா என்ன பண்ண உப்பு எங்கே தேவையோ அங்கே தான் கொண்டு போய் வைக்கிறாரு வேணுன்னா கொண்டு போய் வச்சிருக்கிறார் அங்கே இருந்தால் தான் அங்கே வேலை செய்ய முடியும் சாட்சியாக இருக்கணும் சாட்சியாக இருக்கணும்னு என்ன சாட்சியாக இருக்கும்போது சும்மா இருந்து செஞ்சு சாட்சி சொல்லின்னு சொல்லி என்ன பிரயோஜனம் தான் பண்ணி அறுத்தாங்க பாருங்கள் அந்த காலத்தில் சாட்சியெல்லாம் கோயிலில் தான் சொல்லுவாங்க கூடு சாட்சி சொல்கிறேன் எந்திரிச்சு க ஒரு ஜவு பண்ணி கத்திரிக்கி தோத்தன ஒரு பாட்டு பாடி அப்புறம் சாட்சி சொல்லி அப்புறம் ஒரு பாட்டு பாடி ஜவு பண்ணி முடிப்பாங்க ஒரு ஆராதனையும் நடந்துடும் வாரம் வாரம் இது நடக்கும் இப்படி சாட்சியாக இருக்க சொல்கிறது உலகத்தில் இருக்க சொல்கிறாரு போய் அங்கே வேலை செய்கின்றார் சமுதாயத்தோடு கலந்துருன்றாரு அப்போ தான் பூமிக்கு உப்பாக இருக்க முடியும்ன்றாரு அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்போ வேலைங்கிறது கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஒரு பணி ஒரு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற தொழில் கடவுள் நம்மளுக்கு கொடுக்குற ஒன்று அதை கட கொடுத்துருக்கிற ஒரு அழைப்பு என்பதை நம்ம எண்ணி பார்க்க வேண்டும் சரி அதனால் இந்த வர வர போத வர போதனைகளில் என்ன போதிக்க போகிறேன் நம்முடைய வேலை நம்முடைய அழைப்பு நம்முடைய தொழில் இதை பற்றி தான் பேச போகிறேன் இந்த வேலை அழைப்பு தொழிலுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க போகிறேன் அது ப்ராட்டஸ்டன் மார்க்கத்தார் இந்த ப்ராட்டஸ்டன் சீர்திருத்தம் வந்த உடனே எப்படி இதை விளக்குனார்கள் அது எப்படி சமுதாயத்தையே மாற்றினு போதனையாச்சு இது அது இன்றைக்கி கொஞ்சமாவது மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தாதா நம்முடைய சமுதாயத்தில் ஏற்படுத்தாதா அதனால் இதைத்தான் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஆனால் காலிங்கை பற்றி அந்த அழைப்பை பற்றி ஒரு சின்ன இதை மட்டும் சொல்லிடுறேன் பின்னால் அதை விளக்க போகிறேன் ஒரு சின்ன இதை மட்டும் சொல்லிடுறேன் அழைப்பு வந்து ரெண்டு விதமாக இருக்குதுன்றாங்க ஒன்று த காலிங் டு பி அதாவது நான் என்னவா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன் அது ரொம்ப முக்கியம் நான் என்னவா இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன் தேவனே என்னை அழைத்திருக்கிறார் அவரிடத்திற்கு என்னை அழைத்திருக்கிறார் அவருக்காக என்னை அழைத்திருக்கிறார் தேவனை அழைத்திருக்கிறாரு அவரிடத்திற்கு என்னை அழைத்திருக்கிறாரு அவருக்காகவே என்னை அழைச்சிருக்கார் அப்ப நான் வந்து அழைப்பு என்ன என்ன பண்ணிடுச்சு கடவுளுடைய மனுஷனாக என்னை ஆக்கிவிட்டது அவரே அழைச்சிட்டாரு அவரிடத்திலே அழைச்சிட்டாரு அவருக்காகவே என்ன அழைச்சிட்டாரு ஆகவே நான் அவருக்கு சொந்தமானவன் அதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கிற அழைப்பு இது பிரைமரி காலிங் இது முதலாவது நமக்கு இருக்கிற அழைப்பு செகண்டரி காலிங் இருக்கு அது என்ன த காலிங் டு டூ முதல்ல டு பி இப்போ வந்து டு டு டூன்னா ஏதோ ஒன்றை செய்யும்படியாக அழைப்பு அது என்ன என்னுடைய பேச்சின் மூலமாகவும் என்னுடைய நடவடிக்கையின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் நான் போகிற செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் அங்கே தேவனுடைய மனம் வீச வேண்டும் அந்த விதத்தில் நான் செய்வேணும் இப்படி வாழ வேணும் குறிப்பாக வேலை இல்லை பல இடங்களுக்கு போகிறோம் பல செய்கிறோம் அதில் முக்கிய அம்சம் என்ன வேலை ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் அதில் நம்ம ஈடுபடுகிறோம் அதில் அந்த கிறிஸ்துவின் மனம் வீச வேண்டும் இதுதான் த காலிங் என்று அவர் சொல்கிறார் காலிங் டு டு காலிங் டு பி அண்ட் காலிங் டு டு நான் தேவனுடைய மனுஷன் தேவனால் அழைக்கப்பட்டவன் அவருக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறேன் ஒரு விதமாக இருக்கிறேன் நான் ஆனால் நான் செய்கிறதுக்குன்னு சில காரியங்களுக்கு அது என்ன தேவனுடைய மனத்தை எங்கும் வீச செய்வது எப்படி என்னுடைய எண்ணத்தின் மூலமாக என்னுடைய செயலின் மூலமாக என்னுடைய நடவடிக்கையின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக வீச செய்வது இப்படி தான் ஆரம்பித்தது பாருங்கள் இந்த போதனைகள்லாம் இப்படி தான் ஆரம்பித்தது அப்போ நம்முடைய வேலை வந்து அப்படிப்பட்ட அந்த காலிங்கனுடைய ஒரு பகுதி தான் நம்முடைய வேலை பாருங்கள் அமெரிக்காவில் மோட்டிவேஷனல் கான்ஃபரன்ஸ் வைப்பாங்க அடிக்கடி மோட்டிவேஷனல் கான்ஃபரன்ஸ்னால் ஒரு ஸ்பீக்கரை கூப்பிடுவாங்க ரொம்ப ஊக்குவிக்கிறதுக்காக பேசுவார் அவர் ஆயிரக்கணக்கான பேர் கூடுவாங்க டிக்கெட் போட்டே விற்பாங்க இதெல்லாம் அவ்வளோ நல்லா பேசுவாங்க இந்த ஆட்கள் அங்கே ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது ஐயாயிரம் பேருக்கு முன்னால் பேசிகிட்டு இருக்காராம் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாராம் இன்றைக்கு ராத்திரி நீங்கள் மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு போன பிறகு நீங்கள் போய் பார்க்குறீங்க அங்கே உங்களுக்கு ஒரு கடினம் வந்துருக்குது அந்த கடிதத்தை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே யாரோ உங்களுக்கு தூரத்து சொந்தக்காரர் சாகும்போது உங்களை எண்ணி பார்த்து உங்களுக்காக பத்து மில்லியன் டாலர் விட்டுட்டு போயிருக்கார் பத்து மில்லியன் டாலர்னு அறுபத்தஞ்சு கோடி அது வந்து உங்களுக்கு இப்போ செக்காக வந்து கிடச்சிருக்குது கேள்வி என்ன நாளைக்கு நீங்கள் வேலைக்கு போவீர்களா பாருங்கள் பதில் வந்துடுச்சு ஏற்கனவே ஆஹா எதுக்கே போகணும் அறுபத்தஞ்சு கோடி வந்துருக்குது பேசாமல் கொண்டு போய் பேங்க்கில் போட்டுட்டு உட்காந்து சாப்பிட்றத விட்டுவிட்டு எதுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்றது தான் நம்முடைய எண்ணமாக இருக்குது பாருங்கள் எல்லோரும் ஒரே சத்தமாக ஐயாயிரம் ரூபாய் சொன்னாங்களாம் நோ போக மாட்டோம் அப்படின்னாங்களாம் அமெரிக்காவில் நடந்தது இந்த கான்ஃபரன்ஸு அதில் நோ அறுபத்தஞ்சு கோடி வீட்டுக்கு வந்து கொடுத்துருக்கான்னா இது கடவுளாக கொடுத்தது எதுக்கு நான் வேலைக்கு போகணும் இனிமேல் எதுக்கு எனக்கு வேலை அப்போ என்ன எண்ணம் அவங்களுக்கு உள்ள வேலையே வந்து ஏன் செய்கிறேன் வெறும் வயிற்று பொழப்புக்காக தான் செய்கிறேன் இந்த வயிற்று பொழப்புன்னு ஒன்று இல்லைன்னா நான் வேலைக்கு மாட்டேன் பில்லெல்லாம் பே பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருந்ததுன்னா வேலை இல்லாமல் வேறு விதத்தில் எதாவது பே பண்ணணும்னா வேலைக்கு போகாமலே நான் இருந்துருவேன் என்னத்தான் பண்ணுறது வீட்டை வாங்கி தொலைச்சாத்தி இருபது வருஷம் பேமெண்ட் பண்ணி ஆகணும் கழுத்தை கொடுத்தாச்சு மாட்டிக்கிட்டாச்சு அதனால் இருபது வருஷம் வேலை செஞ்சால் நிற்க முடியாது அதனால தான் போயிட்டு இருக்கிறேன் ஃபீஸை கட்டி ஆகணும் கல்யாணம் பண்ணி ஆகணும் படிக்க வச்ச ஆகணும் எல்லாம் பண்ணணும் இதுக்காக தான் வேலை வயிற்று பொழப்புக்காக தான் வேலை செய்கிறேன்ற ஒரு எண்ணம் கிறிஸ்தவர்கள் மத்தியில் கூட இருக்கிறது வேலை போல்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில் சர்வே எடுப்பாங்க பல காரியங்களை பற்றி மக்களுடைய மனதை புரிஞ்சுக்கிறது வேலையை பற்றி சர்வே எடுத்தாங்களாம் பாருங்கள் அவங்க சொல்கிறாங்க எழுபத்தி ஏழு பர்சன்ட் அமெரிக்கன்கள் அமெரிக்கர்கள் வேலையை வெறுக்கிறார்களாம் வேலையை வெறுக்கிறார்களாம் நீங்கள் நினைக்கலாம் என்ன அமெரிக்காவை பற்றி சொல்கிறீங்கன்னு ஏன் அமெரிக்காவை பற்றி சொல்லணுன்னா அமெரிக்காவே இந்த அளவில் இருக்குதுண்ணா எழுவத்தி ஏழு பெர்சன்ட் வெறுக்கிறாங்கண்ணா நம்ம ஊர் சர்வே இல்லை மற்ற ஊருங்களில் சர்வே எடுத்தால் என்ன ஆகுன்னு எழுத்து பாருங்கள் நீங்கள் ஜனங்கள் வேலையை வெறுக்கிறார்கள் நம்ம பெருசாக நினைக்கிறோம் சில நாடுகளை பற்றி ஆஹா ஓஹோன்னு ஆனால் எழுபத்தேழு பெர்சென்ட் வேலையை வெறுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க இவங்கெல்லாம் ப்ராட்டஸ்டன் சீர்திருத்தத்தை அனுபவித்து அதன் மூலமாக நன்மை அடைந்தவர்கள் இன்றைக்கி இப்படி மாறி போயிட்டாங்க எழுபத்தேழு சதவீதம் பேர் வேலையை வெறுக்கிறார்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்றைக்கு இதெல்லாம் ஓய்வு வரும்னு காத்திட்ருக்கிறேன் போய் போய் மாரடிக்க வேண்டியதாக இருக்குது இதுக்கு இவ்வளோ தூரம் பயணம் பண்ண வேண்டியதாக இருக்குது தினந்தோறும் போக வேண்டியதாக இருக்குது வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப டைட்டாக இருக்குது முடியல அப்படின்னு தான் சொல்கிறாங்களாம் எல்லோரும் கிறிஸ்தவர்கள் கூட பாருங்கள் வேலையை வந்து ஒரு மீன் ஸ்டோன் எண்ட் அதாவது எனக்கு பொழைப்புக்கு வழியாக தான் அதை நினைக்கிறாரில்ல ஒளிய கடவுளுடைய அழைப்பு நான் இதை செய்ய வேண்டும் இது கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பணி அப்படின்னு நினைக்கிறது கிடையாது இதுதான் பிரச்சனை இங்கே ஏன்னா அந்த அது வந்து ப்ராட்டிஸ்டன் டீச்சிங் கடவுள் எனக்கு கொடுத்த பணி அப்போ கடவுள் எனக்கு கொடுத்த பணி